செயற்குழு கூட்டம் வந்து கூட்டு ஒரு சில தீர்மானங்களை முடிவு பண்ணியிருக்கோம். அதை உங்கள் வாயிலாக எல்லாருக்கும் தெரியப்படுத்துறதுக்காக இந்த அவசர சந்திப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதை நான் இப்போ படிக்கிறேன் சார். தமிழ் திரையுலகம் சுமூகமாகவும் பொருளாதார இழப்பை தவிர்க்கும் வகையில் இயங்குவதற்காக தயாரிப்பாளர்கள் மற்றும் தொழிலாளர் சம்மேளன தலைவர் மற்றும் நிர்வாகிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அதற்கு முழு ஒத்துழைப்பு தருவதாக திரு ஆர் கே சுப்பிரமணி அவர்கள் தலைமையிலான நிர்வாகிகள் ஒப்புக்கொண்டார்கள். ஆனால் அடுத்த நாளே தயாரிப்பாளர்கள் அனைவருக்கும் அதிர்ச்சி அளிக்கும் வகையில் சம்மேளன தலைவர் திரு ஆர் கே சுப்பிரமணி அவர்கள் தயாரிப்பாளர்களின் நலனை சீர்குலைக்கும் வகையில் தன்னிச்சையாக செயல்படுவது கண்டனத்துக்குரியது. ஆகவே தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் நலன் கருதியும் தமிழ் திரையுலகத்தை காப்பாற்றும் வகையிலும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தில் அவசர செயற்குழு கூட்டம் 6/8/2021 அன்று நடைபெற்று கீழ்கண்ட தீர்மானங்கள் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. தீர்மானங்களை படிக்கிறேன் சார். தீர்மானங்கள் 1 சார். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திற்கும் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனத்திற்கும் இடையேயான புரிந்துணர்வு ஒப்பந்தம் 6/8/2021 முதல் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்க உறுப்பினர்களை எந்த வகையிலும் கட்டுப்படுத்தாது என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. உச்சநீதிமன்ற ஆணைப்படி தயாரிப்பாளர்கள் தங்களுக்கு விருப்பமானவர்களை பணியமர்த்தி கொண்டு திரைப்படத்திற்குண்டான படப்பிடிப்பு உட்பட அனைத்து பணிகளையும் மேற்கொள்ளலாம் என்றும் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திற்கும் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனத்திற்கும் இடையேயான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தினை மீறி தொடர்ந்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் அலட்சியப்படுத்தி வரும் தொழிலாளர்கள் சம்மேளனத்துடன் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் கிடையாது என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேற்கண்ட தீர்மானங்களை மீறி படப்பிடிப்பு நடத்துவதற்கோ மற்றும் திரைப்பட தயாரிப்பு பணிகளை செய்வதற்கோ எந்த அமைப்பாவது இடையூறு ஏற்படுத்தினாலோ பணி செய்பவர்களை தடுத்தாலோ அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கொஞ்ச காலமாக வந்து தொழிலாளர் சம்மேளனத்துக்கும் தயாரிப்பாளர் சங்கத்திற்கும் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று இருந்துச்சு. இது பல வருஷங்களாக பெப்சி, அதான் தொழிலாளர் அமைப்பு சேர்ந்த பெப்சியோட இந்த பேச்சு இத்தனை வருஷங்களாக நம்ம தொடர்ந்து வந்துகிட்ருக்கோம். இன்றைக்கி அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை தயாரிப்பாளர் சங்கத்தில் இங்கே பேசி முடித்து எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அவங்க நம்மளுக்கும் ஏதாவது தயாரிப்பாளர்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா தொழிலாளர்கள் வந்து சம்மேளனம் வந்து சப்போர்ட்டாக நிற்குன்றதுக்காக தான் இவ்வளோ நாள் வந்து இது தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருந்தது. உறவு வந்து கரெக்டாக போயிட்டுருந்தது. இதில் வந்து தயாரிப்பாளர்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலைகள், அவங்க தனிச்சையாக சில முடிவுகளை எடுக்கிறாங்க, அது வந்து தயாரிப்பாளர்களை பெருசாக பாதிக்குங்கிறதுக்காக இந்த தீர்மானங்களை நாங்கள் நிறைவேற்றியிருக்கோம் சார். இல்லை சார், சிம்பு ஒருத்தருக்காக நாங்கள் இதெல்லாம் முடிவு பண்ணல சார். ஒட்டுமொத்த தயாரிப்பாளர்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. இது எல்லாமே வந்து பேச வேண்டியது இருக்குது. சிம்பு ஒருத்தருங்கன்னு சொல்லி இன்றைக்கி காலகட்டத்தில் இருக்க, இன்றைக்கி அவர் படம் ஷூட்டிங் நடந்துட்டு தாங்க இருக்குங்க, நிற்கலை. அவர் படம் ஷூட்டிங் நடந்துட்டு தான் இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட தயாரிப்பாளர்களுக்கு சில பிரச்சனைகள் எல்லாமே இருக்குது. அது தொழிலாளர் சம்மேளனத்தோடு நிறையா பேசியிருக்கோம். அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இப்போ நிறையா விஷயங்கள் தீர்த்துருக்கோம். நம்மளுக்கு உள்ளதுலேயும் வந்து இருக்கும்போது அவங்க வந்து சில காரணங்களுக்கு அவங்க வந்து நம்மள்ட்ட சரின்னு சொல்லிட்டு போயிட்டு அடுத்த நாளே மாற்றி அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து எல்லாரையும் வந்து ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுது. அது இது வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து இந்த இதை வந்து எடுக்கணும், முடிவு எடுக்கணுங்கிற எண்ணம் எங்களுக்கு இல்லை. எங்களை எடுக்க சொல்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டது அவங்க தான் சார். அது அதாவது சம்பள பேச்சுவார்த்தையில சில பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. அதாவது ரெண்டாவது, நாங்க வந்து ஆல்ரெடி ஃப்ளோர்ல உள்ள படங்களை முடிச்சிட்டு தான் அடுத்த புது படங்களுக்கு போகணும்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் அவங்ககிட்ட ஏற்கனவே பேசியிருந்தோம். அதெல்லாம் பொருட்படுத்தாமல் தன்னிச்சையாக செயல்பட்டு புது படங்களை ஆல்ரெடி வந்து ஒவ்வொரு நடிகரும் ஒரு படம் ரெண்டு படத்துக்கு அட்வான்ஸ் வாங்கிட்டு 5 படம் 10 படம்னு போகும்போது தயாரிப்பாளரோட நிலைமை என்னங்கிறத வந்து நாங்கள் எடுத்து சொல்லி நம்ம சம்மேளனத்தில் சொல்லி இந்த மாதிரி ஒரு ஷூட்டிங் ஒரு ஆள் ஒரு படம் ஒரு புக் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த படம் முடிச்சுட்டு தான் அடுத்த படத்துக்கு போகணுங்கிறதெல்லாம் நாங்கள் அறிவுறுத்திருந்தோம். அந்த அறிவுறுத்தல் அவங்க அலட்சியப்படுத்தியது காரணமாக தான் இந்த முடிவு நாங்கள் எடுத்திருக்கோம். இல்லை சார், எங்களுக்கு பிரச்சனை டோட்டல் சம்மேளனத்தோடு தான் சார் பிரச்சனை. தனி மனிதனை நாங்கள் எதுக்கு தாக்க போகிறோம்? எங்களுக்கு
सम्मेलन कुंबमारी इतने वर्ष काल कटम इन पिव पिवपड़े नाटीपा सर वे मतम सबल प्रच्न वे सब मी विषय सर अभी ना सुनमार पड़पिड़कूल सार और तयारी रूपा पण अब इन पड़ निका अद्वे नष्ट सर अंद विषय सर சம்பள பிரச்சனையில பொது விதிகள் அவங்களுக்கு எங்களுக்குள்ள மாறுபட்ட கருத்துக்கள் எல்லாம் இருக்கு அது போயிட்டு இருந்துது சார் அந்த போயிட்டு இருக்கும்போதே சில சில பிரச்சனைகளால இது நின்னு இருக்கு சார் இதான் பிரச்சனை கொரோனா காலம் இப்போதான் எல்லாமே முடிஞ்சிருக்கு திடீர்னு இப்போ இது ஒரு பிரச்சனையா வந்துங்க நாங்க படப்பிடிப்பை நிறுத்த சொல்லி சொல்ல சார் தயாரிப்பாளர் விருப்பப்படுறவங்க அவங்க விருப்பப்படுற ஆட்களை வச்சு வேலை வாங்கிக்கலாம்னு உச்சநீதிமன்றம் எங்களுக்கு உத்தரவு கொடுத்துருக்கு அந்த உத்தரவை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணனும்னு சொல்றோம் அதனால தப்பு இல்லை அப்படி சொல்லல சார் உங்களுக்கு தேவைப்பட்டவங்கள நாங்க பயன்படுத்துவோம் தேவையில்லாதவங்க உங்களுக்கு வேணாம் இப்போ எங்ககிட்ட 10 கார் இருக்கு எங்க 10 கார் ஓடு சார் உங்க கார் ஓடணும்னா நாங்க சொல்றோம் அவ்வளவுதான் சார் வித்தியாசம் அதான் சார் சொல்லிட்டேன்ல இருந்தால இல்லடி உங்களுக்கு தேவையானதுல உங்களுக்கு தேவையானதுல வச்சு இப்போ நாங்க சுப்ரீம் கோர்ட் உத்தரவுப்படி உங்களுக்கு தேவையானதுல வச்சு நாங்க வேலை பாப்போம் அவ்வளவுதான் சார் அது யாரு தடை பண்ணா பேரு யாரு தடை பண்ணால அதுக்கு நாங்க ஹைகோர்ட் சட்ட ரீதியா நாங்க எதிர்க்கறோம் இதா சரிங்க யாருமே உங்களுக்கு மடங்கள் ஒர்க் பண்ண மாட்டேன்னு சொன்னா பண்ணிட்டு போறாங்க சார் நிறைய பேர் ஒர்க் பண்றதுக்கு நிறைய இருக்காங்க சார் ஆளுங்க பெப்சி இல்லாதவங்க நிறைய ஆல்டர்னேட்டிவா நிறைய விஷயங்கள் இருக்கு சார் ஏற்கனவே பெப்சிக்கோ தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் வந்தப்ப படைப்பாளின்னு ஒன்று உருவாச்சு சார் அந்த மாதிரி ஒன்று உருவாறதுக்கு சான்ஸ் இருக்கு சார் அதில் என்ன பிரச்சனை அந்த இடத்துக்கு எங்களை அவங்களாம் தள்ளியிருக்காங்க நாங்களே உருப்ப போடலாம் இப்போ இந்த சூழலில் ஒரு பேண்டமிக்கான சிச்சுவேஷனில் ஏற்கனவே தயாரிப்பாளர் சங்கம் ரெண்டாம் பிளவு பண்ணிருக்கு அதில் வந்து பாரதி ராஜா தலைமையில் அவங்களும் வந்து உங்க கூட இணைவாங்க இணைந்து ஒரு நல்ல ஒரு முயற்சியோட ஒரு முன்னோட்டத்தை எடுத்து கொண்டு போகிறதா நீங்க சொல்லியிருந்தீங்க தேர்தலில் ஜெயிச்சோன்னு இப்போ வந்து திரும்ப இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் ஒரு சேர்த்து கொண்டு போலாம்ன்றப்போ அவங்க பிடிச்சு போயாச்சு सर इत वोट तयारिपाल सर अंत संगमटांगे पेप्सि वो अगर वो तयारिपाल अर भारतिराजा सर अनुच अमच संगी प्रचन फेस पड़ा इंमरा इनमें सर नाम अमे कीर्मा यूस पड़ी के ना चुके इत व எங்களை வந்து ஒரு கட்டுப்பாடோட இன்னைக்கு இருந்தோம் எங்களை கட்டுப்படுத்த கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த முடிவு எடுத்தோம் சார் நாளைக்கு சமாதானம் அந்த கட்டத்துல தான் அதுக்காக தான் இவ்வளவு காலம் நாங்க பொறுத்து பொறுத்து எல்லாத்தையும் இத்தனை வருஷம் பொறுத்து சுகமான பேச்சுவார்த்தை நடத்தி ஜெனரல் கண்டிஷன்ல 44 கண்டிஷன்ல 40 கண்டிஷன் பல நாட்களா பேசி ரெண்டு பேரும் பல தரப்புல விட்டு அவங்க விட்டு கொடுத்து நாங்களும் விட்டு கொடுத்து பேசி 44 கண்டிஷன் ஜெனரல் கண்டிஷன்ல 40 கண்டிஷன் முடிஞ்சிருக்கு ஏன்னா 4 கண்டிஷன் தான் இப்ப எங்களுக்கு அவங்களுக்கு முடியல அந்த விஷயங்கள் நாங்கள் பெப்சியோட பேசிகிட்டு இருக்கல பேச்சுவார்த்தை பேசக்குள்ள செல்லுமணி தலைமையிலான நிர்வாகத்தோடு தான் பேசிகிட்டு இருந்தோம் அவங்களும் எங்களோட தான் பேசிகிட்டு இருந்தாங்க மற்ற அமைப்போடு அவங்களும் பேசலை அப்படி பேசிகிட்டு இருக்கல நாங்கள் சில விஷயங்களை சொல்லி எங்கள் சங்கத்தின் உறுப்பினராக இருக்க தயாரிப்பாளர்கள் பெரும்பாதி சிலரால் பாதிக்கப்படக்குள்ள எங்களை நாங்கள் எடுக்கிற முடிவுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுங்கன்னு சொல்லி கேட்குறோம் ஒத்துழைப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போன தலைவர் செல்லுமணி அவர்கள் இங்கே சொல்லிட்டு போய் அதை செய்யலை மறுநாளே அதை செய்யலை அது எங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்குது அப்படி இங்கே ஒன்று சொல்கிறது அவங்க ஒன்று செய்யாமல் இருக்கிறது எங்களுக்கு வந்து அதில் உடன்பாடு இல்லை அப்போ எப்படி அது ஒரு சுமூகமான உறவாக இருக்கும் ஆனால் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்ததை நீங்கள் முதல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணாதே எங்களுக்கு ரொம்ப வருத்தத்துக்குரியது கட்டணத்துக்குரியதுன்னு தான் தீர்மானம் போட்டுருக்கோம் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்குள்ள பேச்சுவார்த்தை ஆல்ரெடி பேசி முடிச்சு ஆல்ரெடி நாங்கள் வந்து மினிஸ்டர் வரைக்கும் பார்த்து அந்த விஷயங்கள் போயிட்டு இருக்கு சார் அது வந்து திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கு திரைப்பட உரிமையா திரையரங்க உரிமையாளர் சங்கத்துக்கு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்குள்ள பிரச்சனை அதுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது இன்னைக்கு எங்களுக்குள்ள பிரச்சனை பெப்சிக்கும் எங்களுக்கு 1-to-1 கிடையாது நாங்கள் யாரை வச்சு வேணாலும் வேலை பார்ப்பா எங்களை நீங்கள் தடுத்து நிறுத்த முடியாதுங்கிறதா சார் எங்களோட வாதம் பெப்சிக்கு இணையான அமைப்பு எங்களுக்கு ஏற்பட வேண்டிய அவசியம் இல்லை சார் எல்லா விதத்திலும் எல்லா டெக்னீஷியன் எக்ஸ்ட்ரா இருக்காங்க அவங்க வந்து வேலை பார்த்துட்டு போறாங்க சார் அதில் என்ன இருக்கு தயாரிப்பாளர் நீங்க அவங்க கூட போவாதீங்க அவங்க வேலை செய்யாதீங்க அப்படி
சார் அது இல்ல 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 சார் அது இல்ல அப்படி கிடையாது இது இத்தனை வருஷம் பல வருஷங்களா இது ஓடி பேசி பேச்சுவார்த்தையில இருந்துச்சு ஒரு கட்டுக்கோப்பா இருந்துட்டு இருந்துச்சு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் சார் இல்லை 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 நீங்கள் சொன்னது தான் சார் நீங்கள் சொன்னது தான் சார் நான் வந்து தலைவராக ஜெயிச்சது வந்து தயாரிப்பாளர் சங்கத்துக்கு தான் சார் தயாரிப்பாளர்களுக்காக தான் நான் பேசுகிறேன் இது என்னோடய இதுவோ எந்த கம்பெனி யாருமே இண்டிவிஜுவலே கிடையாது சார் இது சங்கத்துக்குள்ளான முடிவு இது ஒட்டுமொத்த திரையுறவுக்கு நல்லது ஏன்னா பணம் போடுற எங்களுக்கு எல்லா நீங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் எல்லா பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளர்கிட்ட தான் வந்து நிற்குது கடைசியாக ஒரே தலை வந்து தயாரிப்பாளர் தான் இது வந்து இங்கே வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு அமைப்பாக சரி பண்ணி பேசணும்னா எங்கேயாவது ஒரு இடத்துல லாக் பண்ணி தான் ஆகணும் எங்களை நாங்கள் காப்பாற்றிக்கணும் சுயநலமாக நாங்கள் காப்பாற்றிக்கணும் சார் காப்பாற்றிக்கிறதுக்குள்ள முடிவு தான் சார் எல்லாரும் காப்பாற்றிக்கிறாங்க எங்களை காப்பாற்றிக்கணும் பிளவுபடுத்தி எங்களோட சங்கத்தை உடைக்கணும்னு நினைக்கிறது வந்து அவரால் முடியாது சார் இது தாய் சங்கம் 40 வருட காலகமாக இருக்கிற தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் இங்கே ஒன்றுமே பண்ண முடியாது சார் 1300 பேர் ஓட்டர் மெம்பர் இருக்கும் 4000 பேர் மெம்பர் இருக்கும் அதனால சார் நீங்கள் எங்களுக்கு மேலே 1008 சங்கம் வந்தாலும் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை சார் எங்கள் சங்கத்தில் என்னவோ அதுதான் எங்களுக்கும் பெப்சிக்கும் இன்னுமே 1-1 எக்ரிமெண்ட்டு கிடையாது நாங்கள் யாரை வேணாலும் வச்சு வேலை பார்ப்போம் எங்களை பெப்சி தடுக்காதுங்கிறது தான் சார் கருத்து பாதிக்கு பாதி ஆயிடும் சார் சார் அது வந்து நாங்கள் பட்ஜெட் போட்டு தான் சார் சொல்ல முடியும் அதை நாங்கள் இப்போ சொல்ல முடியாது இல்லை இன்னைக்கு சார் இன்னைக்கு பிரச்சனை என்ன பெப்சிக்கும் எங்களுக்கும் உள்ள 1-1 கிடையாது நாங்கள் யாரை வேணாலும் வச்சு வேலை பார்ப்போங்கிறதா சார் எங்களோட வாதம் அது பட்ஜெட் பண்ணுறது சார் தயாரிப்பாளர் படம் பண்ணும்போது 100 கோடி பட்ஜெட் பண்ணுறோமோ அது எப்படி செலவழிக்கணும் எங்களுக்கு தெரியும் சார் அதுதான் சார் சொல்றாரு பட்ஜெட் வந்து போடும்போது நிச்சயம் நம்ம ஃபிக்ஸ் பண்றதானே சார் இப்போ வந்து சார் நீங்க உங்க கம்பெனிக்காரர்ல வரீங்க சார் ஒவ்வொரு தோப்பன சொல்றேன் சார் நீங்க உங்க கம்பெனிக்காரர்ல வரீங்க இதே வேற ஒருத்தவங்க டெக்ஸ்டில் வந்தால் 150 ரூபா செலவாகும் உங்கள் கார் கம்பெனிக்காரில் வரும்போது டிரைவருக்கு சம்பளம் இருக்குது எல்லாருக்கும் அது கம்பெனி கொடுக்கணும் சார் இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம் எங்கள் சொந்த வண்டியில் நாங்கள் போய்க்கிறப்ப நாங்கள் டெக்ஸி வேணாம்னு சொல்கிறோம் சார் இதான் சார் பிரச்சனை எங்களுக்குள்ள நிறைய பிரச்சனை இருக்கு சார் எங்களோட நாங்க சொல்ற ஒரு டெக்னீஷியன் இந்த டெக்னீஷியன் பிரச்சனையா இருக்கு இந்த டெக்னீஷியனுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு இவரை வச்சு படம் பண்ணக்கூடாது வெயிட் பண்ணுங்க பேசி முடிச்சுட்டு பண்ணும்போது பேசாததுக்கு சார் அதாவது ரெண்டு சங்கங்களும் கட்ட பஞ்சாயத்துக்கு சார் நாங்க எல்லாரும் தயாரிப்பாளர் எங்களுக்கு என்ன கட்ட பஞ்சாயத்து சார் எங்க கட்ட பஞ்சாயத்து வேணா பெப்சி பண்ணலாம் சார் நாங்க எதுக்கு பண்ணணும் நாங்க முதலாளிங்க சார் கோடி கணக்கில் பட போட்டு எடுக்கிறவங்க சார் நாங்க எதுக்கு பஞ்சாயத்து பண்ணணும் சார் ஏன் சார் நீங்க சிம்பு மட்டும் ஏன் வேண்டிய சிம்பு மட்டும் சொல்லுங்க கௌதம் பாட்டி பிரச்சனை இருக்கு வடிவேல் பிரச்சனை இருக்கு ஜெசே சூர்யா பிரச்சனை இருக்கு உலகத்துல உள்ள எல்லாரோட பிரச்சனை இருக்கு சார் சார் இது உலக அடுத்த விஷயம் சார் 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 இல்ல சார் இல்ல சார் இது வந்து சார் அவரோட தகப்பனார் வந்து ஏற்கனவே இல்ல சார் ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்துல எம்எல்ஏ இருந்தவர் சார் அவர் எப்படி சார் தெரியாம இருக்கு என்ன சார் நீங்க பேசுறீங்க சார் அப்படி மிரட்டிருந்தா அவருக்கு ஏன் சார் வேலைக்கு போயிருப்பாங்க நாங்க ஏன் இந்த புள்ளிக்கு வந்திருப்போம் நீங்க சொல்றதுல சார் சார் இதுல வந்து தேவையில்லாம கவர்மெண்ட் பேரை இழுக்கிறது நாங்க ஒத்துக்கல சார் இங்க எல்லா கட்சி ஆளுங்களும் இங்க இருக்கும் எல்லா கட்சியும் சமம் இங்கே இருக்காங்க நாங்கள் அதை வந்து விரும்பலை அதை பேசுறதுக்கு அதுக்கு பதில் சொல்லவும் நம்ம தனிப்பட்ட முறையில் நான் பதில் சொல்ல விரும்பவும் இல்லை அதுதான் அதை விட்டுருக்கேன் கண்டிப்பாக நிறைய விஷயங்கள்ல ஒத்துழைப்பு வரலை சார் ஒத்துழைப்பு வரலை அதனால எங்கள் முடிவு எங்கள் மெம்பரை நாங்கள் காப்பாற்றிக்கிறதுக்கு நாங்கள் ஒரு தனிச்சையாக முடிவு எடுத்துக்கிறோம் சார் என்ன சார் சார் மறுபடியும் படம் பண்ணும்போது நாங்கள் ஒரு ஆள் இங்கே வைக்கணும்னா இங்கே இருக்கிறவங்கள தான் வைக்க முடியும் நாங்கள் வந்து ஹைதராபாத்தில் போய் எடுக்க போகிறோம் இல்லைன்னா நார்த் இந்தியாவில் எடுக்க போகிறோம் அது சார் அது வந்து வைக்கும் போது சார் நாங்கள் என்ன சொல்கிறோம் நாங்கள் பெப்சி இல்லை சார் பெப்சி தொழிலாளர்களை நாங்கள் வெறுக்கலை சார் சார் பெப்சி தொழிலாளர்களை நாங்கள் வெறுக்கலை சார்
நாங்க யார வேணாலும் வச்சு வேலை பாப்போம் நீங்க நீங்க எங்களை கட்டுப்படுத்தாதீங்கன்னு சொல்றோம் நாங்க பெப்சில இருக்கிற மெம்பரை வச்சு சார் இப்ப கேமராமேன் பெப்சில இருக்கு வரது அப்புறம் அவரை நாங்க வச்சு வேலை பாக்கும்போது எப்படி படம் எடுக்கிறது எங்களுக்கு தேவைப்பட்ட கிராஃப்ட் வச்சு நாங்க வேலை பாப்போம் சார் நீங்க எங்களை கட்டுப்படுத்த கூடாது அவ்வளவுதான் சார் அமைப்பு இல்லாம படப்பிடிப்பு நடத்துறது சாத்தியமா இருக்கு இருக்கு சாத்தியமா 500% சாத்தியம் சார் ஒண்ணும் பிரச்சனை இல்ல சார் उम्मीदवार और नालु तेटर सिंडिकेट मुझे पटक सर वो नया वो कण्लेंगे वो प्रापर इलेी वो सब तीर्मा वो सिंडिकेटर लीस लीसटर ओ उमे वोटो जीएसटी नम्बर लीस यार वो सिंडिकेटा जीएसटी वरिये कटा இது வந்து நேரடியாக தியேட்டர் உரிமையாளர்களுக்கு வந்து நம்மளுக்கு கொடுத்தாங்கனா கணக்குகள் கரெக்டாக வரும் சென்ட்ரலைஸ்டு ஆன்லைன் பண்ணனும்ன்றது தான் எங்களோட இது வந்து கேட்டோம் சார் நார்த் ஆர்காடு ஏரியான்னு வச்சிங்க சார் ஒரு 25 தியேட்டர் இருக்குனா ஒரு ஆள் பேர்ல வந்து ஜிஎஸ்டி ஒரு ஆள் பேர்ல எக்ரிமென்ட் போட்றார் சார் ஜிஎஸ்டி பிரகாரம் அந்தந்த தியேட்டர் யார் லைசென்ஸ் ஹோல்டரோ அவங்க பேர்ல தான் சார் ஜிஎஸ்டி கட்டி கொடுக்கணும் ஜிஎஸ்டி கட்டிறது இல்ல ஜிஎஸ்டி 28% பிடிக்கறாங்க 7% கட்டி கொடுக்கறாங்க இதெல்லாம் கேட்கும்போது நாங்க எதிரி ஆயிரோம் சார் இதா சார் மேட்டர் அதுதான் சார் அது தெளிவா என்ன சொல்லணும்னா और वर्ष के ना इनटा मरेक आनलेन टिकट बुक पड़ा मरेक अगरदा कनलेन पड़नों केटर विशाल तेवरा अरसांग अणी आनलेन टिकट पड़नों अब आनलेन टिकट पड़ा वर्ष निम्स सर वर्ष कुछ 400 कोटी रूपा वो 400 कोटी रूपा तक मरेक्रांग त्रेर उमर मरेक्रांगांगम अदांगांगज आंकड़ा चिन्पड़ान मान्य कैके उमे बुक्मे शो वो 30 रूपा और टिकट वांग निर्णय टिकट कट मेल 30 रूपा वांग अभी 30 रूपा वांग तयारिपाल यार त्रेर उमर बिक्मे शोल शेर पड़ी करा अंदा कंटेंट एंगे आना सपादा अब वर्मान कणक काटोम अद्क जीएसटी कटना अंदर कणक वर्मानों वह विंबर विपिएफ क्यूबिफो वह विंबर कटन कंटेंट यूस पड़ा कंटेंट यूस पड़ेवें वह विंबर वर्मान तरदना मिशिन प्जेक्टर तेटर इलेना अब वो हालू आना इवें वांग मिशन इम कटो क्यूबु इफो अर्ज पल वर्ष कटो अटा तिरपूर सुब्रमण्य को मेल मुर्मानते कड़ा सारेसल पड़ा इवे रिलीस इवते पर्संट इव पड़े इवेटर कणकड़ा इवते पर्संट जीएसटी कटोटे आना कटीर वह 7% 21% मिस्मेज पड़ा इवेंगे इवंक वरल तयारिपाल वरल என்ன பக்கம் இருக்கு
पल्व विषय ओपन सब विषय ओपन विषय आफ दूसरी सुमूहमा कटवा कीपे पड़ा तवर कंप्यूटर क्या உங்களுக்கு எல்லாமே தெரியும் கம்ப்யூட்டர் இருந்தாலும் ஆன்லைன் பண்ணி இன்டகிரேஷன் பண்ணனும் சென்ட்ரலைஸ்ட் ஆக்கணும் சரிங்களா போன அரசாங்கத்திலயும் இதே தான் ஒத்துக்கிட்டு தான் போவாங்க இன்னைக்கு வரைக்கும் என்ன அது பெரிய கஷ்டமா சார் இன்னைக்கு இருக்க டெக்னாலஜி வளர்ந்ததுல அது என்ன பெரிய கஷ்டமா 3 வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆன்லைன் விஷால் தலைவர்கள் 45 நாள் ஸ்டே பண்ணி முத்தரப்பு பேச்சு வரதுல இதே திரையரங்க உரிமையாளர் சங்கம் திருப்பூர் சுப்பிரமணிய தலைமையில் இருக்கிற சங்கம் ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்டாங்க இன்னை வரைக்கும் நடைமுறைப்படுத்தல उम्मीद அவங்களுக்கு நாங்க கவர்மெண்ட் கோசம் நாங்க பேசல எங்களுக்கு இன்புட்டும் வரும் அதுலயே சுயநலம் இருக்கறனால தான் பேசுறோம் லோக்கல் பாடி கேஸ் என்ன பிடிக்கறாங்க அந்த परसेंटेज கட்டறதே இல்ல எங்ககிட்ட புடிச்சு கணக்கு வருது எந்த परसेंटेज கட்டنا போடுது காமிக்க சொல்லுங்க அதே மாதிரி மாநில சர்க்காருக்கு மட்டும் குறைஞ்சபட்சம் 400 கோடினா மத்திய சர்க்காருக்கு 400 கோடி 800 கோடி ரசம் ஆகுது வருஷத்துக்கு சார் இப்போ ஒரே கவலை நீங்க வந்து பெப்சி கூட ரத்து பண்ணிட்டீங்க மாநில இருந்து வெளியூர் வெளிமாநிலத்துல ஷூட்டிங் நடக்குது அதெல்லாம் நடக்குமா தயாரிப்பாளர் சார் தயாரிப்பாளர் விருப்பப்பட்டவங்களை வச்சுக்கிட்டு பணி வேலை செய்யலாம் தொடர்ந்து படப்பிடிப்பு நடத்தலாம் பெப்சி மட்டும்தான் இருக்கணும்ன்ற கட்டாயம் இல்லை என்பதை விடுதலை பண்ணி கொடுத்துருக்கிறோம் படப்பிடிப்பை நிறுத்த சொல்ல நாங்க இல்ல அது அவங்க வேணா சொல்லட்டும் சார் அதுக்கப்புறம் ஆல்ரெடி நாங்க சொல்றது இல்ல சார் டெக்னீஷியன் நாங்க தான் பிக்ஸ் பண்றோம் சார் டெக்னீஷியன் நாங்க தான் சார் பிக்ஸ் பண்றோம் காலையில வரும்போது வண்டில ஏறும்போது எங்களுக்கு 4 லைட் மேன் வேணா இல்லங்க நாங்க 6 லைட் மேன் தான் வருவோம் வேலை செய்ய போறோம் உங்களுக்கு 3 பேர் வேணா நாங்க 10 பேர் தான் வருவோம் நாங்க சொல்லல சார் அதெல்லாம் எங்களுக்கு தேவ இல்ல நாங்க எங்க இஷ்ட உள்ள அள வச்சு வேலை பாப்போம் எங்க சத்திக்கு நாங்க அள வச்சிரோம் சொல்றோம் அதிகமான அடுத்தலாம் எடுத்தே அவங்க இருக்கு கம்பல்சரி இருக்கு சார் இருக்கு பல பல கிராஃப்ட்ல அந்த மாதிரி பிரச்சனை இருக்கு சரி ஓகே நன்றி சார் சார் நன்றி சார்